எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 6 ஏப்ரல் 2024 டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 6 ஏப்ரல் 2024 முதல் கேள்வி: கோவிட்-19 வெல்வதற்கான வேலை தீர்வுகளை கண்டறிய ஹேக் த கிரைசிஸ் இந்தியா ஆன்லைன் ஹேக்கத்தானை அறிமுகப்படுத்தியவர் யார்? கோவிட்-19 வெல்வதற்கான வேலை தீர்வுகளை கண்டறிய ஹேக் த கிரைசிஸ் இந்தியா ஆன்லைன் ஹேக்கத்தானை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை சஞ்சய் தோத்ரே. சஞ்சய் தோத்ரே. அடுத்து இரண்டாவது கேள்வி: சிவில் சர்வீசஸ் சங்கங்கள் கோவிட்-19 எதிர்த்து போராட டேஸ் என்ற ஒரு முயற்சியை உருவாக்குகின்றன. சிவில் சர்வீசஸ் சங்கங்கள் கோவிட்-19 எதிர்த்து போராட டேஸ் என்ற ஒரு முயற்சியை உருவாக்குகின்றன. இதுக்கு சரியான விடை கருணா. கருணா. அடுத்தது மூன்றாவது கேள்வி: எந்த ஆணையம் உபர் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியாவின் முன்னணி சுகாதார பணியாளர்கள் மற்றும் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு 24/7 இலவச உபர் மெடிக் போக்குவரத்து சேவையை வழங்குகிறது? இதுக்கு சரியான விடை தேசிய சுகாதார ஆணையம். அடுத்தது நான்காவது கேள்வி: எந்த நாட்டு விமானப்படை கரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் உதவியாக ஆபரேஷன் சஞ்சீவானி மற்றும் 6.2 டன் அத்தியாவசிய மருத்துவ பொருட்களை போக்குவரத்து விமானம் C-130J வழியாக மாலத்தீவுக்கு அனுப்பியது? எந்த நாட்டு விமானப்படை கரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் உதவியாக ஆபரேஷன் சஞ்சீவானி மற்றும் 6.2 டன் அத்தியாவசிய மருத்துவ பொருட்களை போக்குவரத்து விமானம் C-130J வழியாக மாலத்தீவுக்கு அனுப்பியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி: இந்திய விமானப்படையின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய விமானப்படையின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அடுத்தது இந்திய விமானப்படையின் தளபதி யார்? இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி, இதனால நான் வச்சுக்கணும், இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி யார்? இதுக்கு சரியான விடை ராகேஷ் குமார் சிங் பதௌரியா. ராகேஷ் குமார் சிங் பதௌரியா. அடுத்தது ஏழாவது கேள்வி: முதல் முறையாக எந்த நிறுவனங்கள் மற்றும் தொடக்க சிஇஓக்கள் அதிரடி கோவிட்-19 அணி மானியங்களை அமைக்க உள்ளது? முதல் முறையாக எந்த நிறுவனங்கள் மற்றும் தொடக்க சிஇஓக்கள் அதிரடி கோவிட்-19 அணி என்ற மானியங்களை அமைக்க உள்ளது? இதுக்கு சரியான விடை ப்ளூ சிப் விசி. ப்ளூ சிப் விசி. அடுத்தது எட்டாவது கேள்வி: 2020-21 நிதியாண்டுக்கான இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை 2% பிட்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் குறைத்தது? 2020-21 நிதியாண்டுக்கான இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை 2% பிட்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் குறைத்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 5.1% அடுத்தது ஒன்பதாவது கேள்வி: இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், இதனது செபி, SEBI, செபி, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முழு நேர உறுப்பினர் மாதாபி பூரி புச்சிற்கு எத்தனை மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? அவருடைய பதவி எத்தனை மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 6 மாதங்களுக்கு. 6 மாதங்களுக்கு. அடுத்தது இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை மும்பை. மும்பை. அடுத்தது இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் யார்? இந்திய பத்திரங்கள் மற்றும்
பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அஜய் தியாகி. அஜய் தியாகி. அடுத்தது, மாணவர்களுக்காக எம்ஹெச்ஆர்டி ஏஐசிடிஇ கோவிட் 19 அறிமுகப்படுத்தியவர் யார்? மாணவர்களுக்காக எம்ஹெச்ஆர்டி ஏஐசிடிஇ கோவிட் 19 அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். அதாவது எம்ஹெச்ஆர்டினா என்னது, இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எம்ஹெச்ஆர்டி? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் வந்து எம்ஹெச்ஆர்டி. அடுத்து ஏஐசிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. ஏஐசிடியோட ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் சில டைம் வந்து போட்டித் தேர்வுல வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். எம்ஹெச்ஆர்டின்னு என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஏஐசிடிங்கிறது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அடுத்தது 13வது கேள்வி, எந்த நகரை சேர்ந்த நிறுவனம் ஸ்கிட்டன் ஏரோன் எதிர்மறை அயன் ஜெனரேட்டர் தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறது? எந்த நகரை சேர்ந்த நிறுவனம் ஸ்கிட்டன் ஏரோன் எதிர்மறை அயன் ஜெனரேட்டர் தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறது? இதுக்கு சரியான விடை புனே. அதாவது ஜே கிளீன் வானிலை தொழில்நுட்பம் தனியார் லிமிடெட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது ஸ்கிடெக் பூங்கா இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறது. இந்த தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா, மூடிய சூழலில் வைரஸ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று நோய்களை கட்டுப்படுத்த, காற்றை சுத்தம் செய்ய, அதே மாதிரி COVID-19 நேர்மறை வழக்குகள் மற்றும் சந்தேக நபர்களால் ஏற்படும் பகுதிகளை கிருமி நீக்கம் செய்ய உதவும் இந்த தொழில்நுட்பம். அடுத்து 14வது கேள்வி, எந்த நகரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் பயோன் ஒரு மரபணு மற்றும் நுண்ணுயிரியல் சோதனை நிறுவனம் COVID-19 இந்தியாவின் முதல் வீட்டு திரையிடல் சோதனை கருவியை அறிமுகப்படுத்தியது? எந்த நகரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் பயோன் ஒரு மரபணு மற்றும் நுண்ணுயிரியல் சோதனை நிறுவனம் COVID-19 இந்தியாவின் முதல் வீட்டு திரையிடல் சோதனை கருவியை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை பெங்களூரு. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சோதனை கருவி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 15வது கேள்வி, எந்த ஐஐடி அதாவது ரிஷிகேசியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து குறைந்த விலையில் பிராணவாயு என்ற சிறிய வெண்டிலேட்டரை உருவாக்கியது? எந்த ஐஐடி எய்ம்ஸ் ரிஷிகேசி உடன் இணைந்து குறைந்த விலையில் பிராணவாயு என்ற சிறிய வெண்டிலேட்டரை உருவாக்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஐஐடி ரூர்கி. அடுத்தது 16வது கேள்வி, பிரபல பாடகர் மற்றும் 3 முறை கிராமி விருது பெற்ற பில் விதர்ஸ் சமீபத்தில் காலமானார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாடகர், அதாவது பிரபல பாடகர் மற்றும் 3 முறை கிராமி விருது பெற்ற பில் விதர்ஸ் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த நாட்டை சேர்ந்த பாடகர்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து 17வது கேள்வி, ராணுவ மருத்துவ கார்ப்ஸ் தனது 256வது உயர்த்தும் தினத்தை எப்போது கொண்டாடியது? ராணுவ மருத்துவ கார்ப்ஸ் தனது 256வது உயர்த்தும் தினத்தை எப்போது கொண்டாடியது? இதுக்கு சரியான விடை 3 ஏப்ரல் 2020. இந்த காணொலியின் கடைசி கேள்வி, கரோனா வைரஸை எதிர்ப்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பதை வெளிப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று எந்த நாளில், அதாவது எப்போது, 9 நிமிடங்களுக்கு மின் விளக்குகளை அணைத்து அகல் விளக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் கொண்டு ஒளியேற்றினர்? கரோனாவை எதிர்ப்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பதை வெளிப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று எப்போது 9 நிமிடங்களுக்கு மின் விளக்குகளை அணைத்து அகல் விளக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் கொண்டு ஒளியேற்றினர்? இதுக்கு சரியான விடை 5 ஏப்ரல் 2020. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள்,
6 ஏப்ரல் 2020 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 ஏப்ரல் 2024 காணொளிய நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.